Hello friends, welcome to Tidy Things. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட வீட்டுல நாய்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த வளர்த்துற நாய்களிலேயே ரொம்ப மோசமான நாய்கள் எது எதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். கிரேட் டான் டாக்ஸ். நாய்களிலேயே மிக உயரமான வகை நாய்கள் இந்த வகை நாய்கள் தான். பொதுவா இந்த நாய்களை ஜம்ப் பண்ண விட கூடாதான். ஏன் ஜம்ப் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா 7 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணுமாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாய்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமாம். இந்த நாய்களுக்கு கொஞ்சம் திமிர் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு அசட்டத்தனமான தைரியம் இந்த நாய்களுக்கு இருக்காம். என்ன தான் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தாலும், இது ஒரு கோமாளித்தனமான நாயாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுமாம். குழந்தைங்கள்கிட்ட ஈஸியாக அட்டாச் ஆயிருமாம். வீட்டு காவல்களுக்கும் இந்த நாய் ரொம்பவே உகந்தது. தெரியாத ஆளுங்க யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த நாய் ஒரு வழியே பண்ணிடும் சொல்கிறாங்க. இந்த நாய்களுக்கு சாப்பாடு போகணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா இந்த நாய்கள் ஒரு நாளைக்கு 1.5 கிலோ வரைக்கும் சாப்பாடை சாப்பிடுமாம். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் தான் சாப்பிடுமாம். பார்க்குறதுக்கு இந்த நாய் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால, இது சாப்பாடு போடுற தட்டு கூட ரொம்ப உயரமாக இருக்கணுமாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக அந்த நாய்களுக்கு இருக்குமாம். ரொம்ப தைரியமான நாய்கள் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக அந்த நாய்கள் 7 லிருந்து 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்த வகை நாய்கள் ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பிரிண்டில், பிளாக், ஃபாண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட கலரில் இந்த நாய்கள் இருக்குது. ஸோ நாய்கள் வளர்த்தணும் அப்படின்னா, இந்த கிரேட் டான் டாக்ஸை ரொம்ப தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம். ரொம்ப சேஃபான டாக், ரொம்ப பாசமான ஒரு டாக்னு சொல்லலாம். பாக்ஸர் டாக்ஸ். பாக்ஸர்னு பேர் இருக்கே, ஒருவேளை இதை பாக்ஸிங் பண்ணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாக்ஸருங்கிற பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இது ஃப்ரண்ட் காலை வச்சு அதிகமாக குறும்புத்தனங்கள் பண்ணுமாம் அப்படிங்கிற ஒரு தியரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பாக்ஸர் டாக்ஸுகளுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபேன் கிளப்பே இருக்காம். பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தாலும், இது ரொம்பவே பொலைட்டான ஒரு டாக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல், இது ஓனர்ஸை தவிர மற்ற யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. இந்த நாய்களை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட பயன்படுத்தியிருக்காங்க. தன்னோட ஓனர்ஸ்கிட்ட இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுமாம். வீட்டு காவல்களுக்கு இந்த நாய்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாய்கள் எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குமாம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குமாம். புலான் பேசியர் அப்படிங்கிற ஒரு வகையான நாய்களுடைய ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த பாக்ஸர் டாக்ஸ்லாம். இதை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் இந்த டாக்ஸு வீட்டு காவல்களுக்கும் நம்மோட பலர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாய்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாய்களையும் நீங்கள் தாராளமாக வளர்த்தலாம். அலாஸ்கா மலாமுட். பார்க்குறதுக்கே ரொம்ப புசுபுசுன்னு இருக்கிற இந்த நாய்கள் பெரும்பாலும் பனிப்பிரதேசங்களில் தான் வசிக்கும். இது பெரும்பாலும் வண்டிகளை இழுக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. 1000 லிருந்து 1500 கிலோ வரைக்கும் விலைகளை இழுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது -51 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயிரோடு இருக்குமாம். அந்த அளவுக்கு இது குளிர தாங்குமாம். பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கே, அப்போ ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளை விட்டு போகவே போகாதான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப க்ளோஸ்லியாக அட்டாச் ஆயிருக்குமாம். இந்த டாக் ப்ரீட்ஸ் அதிகமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இதோடைய கலர்ஸ் தான். இந்த கலர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குமாம். சாதாரணமாக இந்த நாய்கள் 10 லிருந்து 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமாம். சிபிரியன் ஹஸ்கி. இந்த வகை நாய்கள் 3000 வருஷம் பழமையான ஒரு வகை நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, சச்சி அப்படிங்கிற ஒரு வகையான இன மக்கள் மட்டும் இந்த நாய்களை கடவுளாகவே கும்பிட்டுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்திலலாம் போகிறதுக்கு எந்த போக்குவரத்து வசதியுமே கிடையாது. பனிப்பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள் அதிகமாக போக வேண்டியது பனியில் மட்டும்தான் வழியை கண்டுபிடிச்சி போயாகணும் இல்லையா. அப்படி மலையிலெல்லாம் ஏறும்போது கண்டிப்பாக பனி சரிவோ கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த நாய்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஈஸியாக அது வழியை கண்டுபிடிச்சிருமாம். கண்டுபிடிச்சது இல்லாமல் எல்லாத்தையும் பத்திரமாக கூட்டிகிட்டு போயிருமாம். அதனாலேயே சச்சி இன மக்கள் இந்த வகையை நாய்களை ஒரு கடவுளாகவே பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இந்த வகை நாய்கள் எப்பவுமே சுதந்திரமாக இருக்கதா நினைக்குமாம். அலாஸ்கா டாக்ஸ் மாதிரி இதையும் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. சிபிரியன் ஹஸ்கி டாக்ஸ் கிட்ஸுகளுக்கு ரொம்ப ஃபேவரட்டாம். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்க கூட ஈஸியாக அட்டாச் ஆயிருமாம். ராட்வீலர். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிற இந்த டாக்ஸ் ரொம்ப அமைதிக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லலாம். அமைதிக்கு பேர் போனது அப்படின்னா, ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது அமைதியாக இருந்து மற்றவங்கள கடிச்சு வச்சிருமாம்.
ஓ மை காட், இந்த நாய்கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். பொதுவாக அந்த நாய்கள் ரொம்ப கொலைக்காதாம், ரொம்பவே அமைதியாக இருக்குமாம். தன்னோட ஓனர்ஸ் தவிர மற்ற யாராவது புது ஆளுங்க வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்கள விடவே விடாதாம், கண்டிப்பாக பாஞ்சு கடிச்சிருமாம். அப்படி கடித்தா உடனே அது வாயிலிருந்து கையை எடுத்துக்க முடியாதாம். ஏன்னா அந்தளவுக்கு அதோடைய பல்லகங்கள் கூர்மையாக இருக்குமாம். கூர்மையாக இருந்து சதையில் அழுத்தி பிடிச்சாலே வெளியே வரவே வராதாம். அப்புறம் எப்படி இந்த நாய்கிட்டருந்து அவங்கள காப்பாற்றுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தண்ணியை ஃபோர்ஸாக அதை மூக்கில் அடித்தா மட்டும்தான் அந்த நாய்கள் அவங்கள விடுமாம். அது வரைக்கும் அந்த நாய்கள் அவங்கள விடவே விடாதுன்னு சொல்லலாம். எப்போவுமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குமாம், ஓனர்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமாம். இந்த டாக்ஸ் எனி டைம் வேட்டைக்கு ரெடியாக இருக்குமாம். ஸோ வேட்டைக்கு போகிற எல்லாருமே இந்த டாக்ஸை மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்க. ரோட் வேலர் அப்படிங்கிறது இந்த நாயோட பேராக இருந்தாலும் அது உண்மையிலுமே அந்த நாயோட பேரே கிடையாதாம். ரோட் வேலர் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு டவுன். அங்கிருந்து தான் இந்த நாய்களுடைய பிரீட் ஆரிஜினாச்சு அப்படிங்கிறதுனால அந்த டவுனோட பேரே இந்த நாய்களுக்கு வச்சுட்டாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இந்த நாய்களுக்கு மாடுகளை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காதாம். மாடுகளை பார்த்த உடனே ஓடி போய் கடிச்சிருமாம், இல்லை துரத்தி விட்டுருமாம். பார்க்குறதுக்கே டெர்மினேட்டர் படத்தில் வர அர்னால்டு மாதிரி உடம்பு வச்சிருக்கிற இந்த நாய்களோட பேர் தான் அமெரிக்கன் பிட்ஃபுல் டாக்ஸ். இந்த பிட்ஃபுல் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஒரு டாக்ஸாம். எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸுடைய ஆரிஜின் பிளேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே தானாம். அந்த யூகேலேயே இந்த டாக்ஸை பேன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த நாய்களை வளர்க்கணும் அப்படின்னாலும் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குமாம். நிறைய ஃபாரின் செலிபிரிட்டிஸ் இந்த நாய்களை வளர்க்குறதில் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிறாங்க. இது ஒரு வகையான கிராஸ் ப்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த நாய்கள் லாங் ஜம்ப்லாம் பண்ணுமாம், ரொம்ப உயரமாகவும் ஜம்ப் பண்ணுமாம். இந்த நாய்களை அதிகமாக டாக்ஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அதனாலேயே டாக் ஃபைட்ஸில் தம் நாய்களுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்லாம் யூஸ் பண்ணி இந்த நாய்களுடைய உடம்பை ரொம்ப கட்டுமஸ்தாக ஒரு மாதிரி அக்ரெசிவ்னஸாக காட்டிக்கிறாங்க. என்ன தான் பார்க்குறதுக்கு இந்த நாய்கள் ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் வீட்டுக்கு ரொம்ப ஏற்ற நாய்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாய்களை தாண்டி எவனும் உள்ளும் வரவும் முடியாது, வெளியும் போகவும் முடியாது. அந்தளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.